அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த செட்டை வந்து காஞ்சி போச்சு. இது ரொம்ப நாள் ஆகுது இந்த செடி வச்சு. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இது ஆனால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆயும். இது வந்து எந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இந்த மாதிரி காஞ்சிட்டாலும் பாருங்கள், கீழே வந்து நல்லா தான் இருக்குது செடி. தளிர் வருது, எல்லாமே காயில். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு சில செட்டிங்கில் வந்து நம்மளுக்கு காஞ்சி வந்துடுச்சு. இதையெல்லாம் நம்ம ஒடிச்சு எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஒடிச்சு கத்திரிக்கோள் சின்னதாக இருக்கிறதுனால நான் கையில் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட கத்திரிக்கோள் இருந்தால் அப்படியே கட் பண்ணிடலாங்க. அப்படியே இந்த இடத்துல வச்சு அப்படியே கட் பண்ணால் கட்டு நல்லா கட் இப்போ கட் ஆகிடும். கத்திரிக்கோள் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து கையில் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். முள்ளை கையில் ஒடிக்கும் போது வந்து பார்த்து ஒடிக்கணும், இல்லைன்னா வந்து கையில் ஏறிடும், கையவே கிழிச்சு எடுத்துரும். இந்த வருஷம் மழை அதிகமாக பேஞ்சதுனாலே என்னமோ தெரியல, நான் ஒரு செட்டை நல்லாவே காஞ்சே போச்சு. காஞ்சி போனாலும் பரவாயில்ல, நல்லா தளிர்லாம் நல்லா தான் வந்துருக்குது. இந்த தளிர் நல்லா வரத்துக்கு வந்து நம்ம வந்து கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசிக்கல் ஒன்று தண்ணி, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து புண்ணாக்கு ஊற வச்சு ஊற்றணுங்க. ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம புண்ணாக்கு தண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் அந்த தளிர் வந்து நல்லா பெருசாகவும் நல்லாவும் வரும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து தளிர் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தளிர். ஆனால் பெரிய சட்டியாக இருக்கிறதுனால நல்லா தளிர் வந்து நல்லா தண்டு தண்டாக இது மாதிரி வருங்க. அதே மாதிரி பாருங்கள் மேலேயும் அது மாதிரி தான் வந்துருக்குது. இது நல்லா பெரிய செடி, அதனால் இது இந்த தளிருக்குள்ளே பாருங்கள் நல்லா தளிர் மொட்டு மொட்டாக வருது. இந்த மரம் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வருது தளிர். நம்ம வந்து ஒடிச்சு எடுத்துட்டா தான் செடியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே விட்டோம்னா நல்லா செடி காஞ்சி போன செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒடிக்கும்போது நல்லா கொஞ்சம் பத்திரமா பார்த்து ஒடிக்கணும், இல்லைன்னா வந்து கையை கிழிச்சிடும். கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, ஆனால் இந்த மேலே மட்டும் காஞ்சி மாதிரி இருக்குது. கீழே தளிர் வருது, என்னமோ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் வச்சுக்கலாம். இது வந்து பாருங்கள் தளிர், இந்த தலையெல்லாம் பொறிச்சு விடுறதுனால தளிர் நல்லா வந்துருக்குது. இதெல்லாம் அப்போ வந்து நம்மளுக்கு தளிர் நல்லா தளிர் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதனால் வந்து இந்த இலையெல்லாம் பாருங்கள் அதுக்கு பின்னாடி வந்து பூச்சி அடிச்சிருக்குது. பாருங்கள் இது கூடு வச்சு உள்ளே பாருங்கள் புழு வச்சுருக்குது. எத்தோட குழு வச்சுருக்கு பாருங்கள். இந்த புழு அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இலையெல்லாம் சாப்பிட்ருவோம். அது புழு வச்சு புழு வந்து இதாக மாறி ஓடிட்டுருக்குது. இந்த புழுவில் வந்து பூச்சி போயிட்டுருக்குதுங்க. வெளியே கூண்டு வச்சுருக்குது. இதையெல்லாம் நம்ம இந்த தலையெல்லாம் பொறிச்சிக்கலாம். இந்த தலையை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசராக கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம இந்த தலையெல்லாம் பொறிச்சிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூச்சி கூட இருக்குது. இதெல்லாம் இது புழு வச்சு வச்சு எல்லாம் வெளியே போயிருக்குது. அந்த புழுக்கள் தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடுது ஆட்டுறதுங்க. பாருங்கள் உள்ளேயெல்லாம் கூடு வச்சுருக்குது. இது வந்து கிளம்பி கூடு. இலையை பாருங்கள் எப்படி அரிச்சிருக்குதுன்னு. அதனால் வந்து இந்த நோய் உழுந்த இலை போலமே நம்ம பளிச்சுன்னு பொறிச்சு எடுத்துடணும். பொறிச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்.
போயிடுச்சு. அப்படியே வந்தக்கப்புறம் கொழுந்து தலையாக இருந்தால் கூட இந்த மாதிரி பூச்சி அடித்தா நம்ம பொறிச்சு எடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியாத புழு, இந்த கண்ணு தெரியாத பூச்சி வந்து நைட்டில் வந்து இதை சாப்பிடும். வந்து பாருங்கள் இந்த பூச்சி அடித்ததுனால தான் இது வந்து பூ வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாகவே இருக்குது. ஆனால் சின்னதாக இருந்தாலும் ஒரே சட்டியில் ரெண்டு பூ வச்சுருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பூ வச்சுச்சு, அந்த பூ அறுக்கிறதுனால ரெண்டு சட்டை சலஞ்சி வந்து நல்லா பூ வச்சுருக்குங்க. எல்லா தலையுமே நம்ம வந்து கொண்டு போகிறோம். நோய் வந்துச்சுன்னா சரி அப்படியே காஞ்சி போயிடும். புளி வந்து நல்லா மொத்தம் நல்லா வச்சுருக்குது. அந்த இடத்துலையும் பாருங்க அந்த இலையை வந்து சாப்பிடுது. அப்போ வந்து இந்த சட்டை வந்து பூ மட்டும்தான் வைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சுருந்தோம் பாருங்க. இதில் பாருங்க பாருங்க இந்த வண்டு, இந்த வண்டு தான் இந்த இலையெல்லாம் சொரண்டி சொரண்டி சாப்பிடுது. பறந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பிடிச்சாச்சு. இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியாமல் இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதையும் நம்ம இன்னொரு டைம் அடிக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். இலையெல்லாம் பிடிச்சிடலாம். ஓரளவுக்கு எல்லாமே பிடிச்சாச்சு. பாருங்கள் இது அடுத்தது வந்து நம்ம இதுக்கு என்ன பூச்சிக்கொல்லியோ அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒன்றுமே இல்லைங்க, இது கிச்சன் வேஸ்ட்டு தான். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் தாங்க. பூண்டு தோல் அதிகமாக போடல, வெங்காயத்தோல் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு 24 மணி நேரம் ஊறி இருக்குதுங்க. இந்த வந்து நம்ம ஊற்றி நம்ம இந்த செடிக்கு வந்து நம்ம பூச்சிக்கொல்லியாக அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா 24 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் இந்த வெங்காயத்தோலினுடைய காயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது. மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து நல்லா வச்சு வைக்கும். அது ஒரு டம்ளர், இது ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளருங்க. அது தண்ணியாக என்ன கலராக மாறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து இதை இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. அதிகமாக நோய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றலாம். இது வந்து அதிகமாக நோய் அதிகமாக பூச்சி தாக்கல் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் அடிக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் அடிக்கணும். நீங்கள் ரெண்டு டம்ளர் ஊற்றி ரெண்டு டம்ளர் ஊற்றுங்களே அப்படின்னு கேட்காதீங்க. டம்ளர் வந்து முக்கால் முக்கால் டம்ளர் அடிச்சுக்கலாம். வெங்காயத்தோல் முடிய தண்ணியை நம்ம செடிக்கு அடிச்சுக்கலாம்.
ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரேவில் அடிக்கலாம், ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட தொடச்சு விட்ருலாம். ஸ்ப்ரே போட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது அடிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு பூச்சி அதிகமாக பூச்சி தொல்லையும் இருக்காது, பூ நல்லா வைக்கும், தளிரும் நல்லா வரும். பூ கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வைக்கிறதுனால அந்த வெங்காய தோல் வந்து மக்னிஜி சத்து இருக்கிறதுனால பூ தோல் அந்த வெங்காய தோல் வந்து நல்லா அடித்து விட்டோம்னா நல்லா பூச்சிக்குழுவும் உக்காராமல் இருக்கும், நம்மளுக்கு பூவும் நல்லா பெருசாக வைக்கணும். தளிரெலாம் நல்லா பெருசாக வரும். எல்லாம் அடிக்கும்போது வந்து செடியும் நல்லா நிறைய மாதிரி அடித்து விட்டுருவேன். வெங்காயம் வந்து காரத்தன்மை உடைய வெங்காயத்தோடு அதனால் வந்து பூச்சி எதுவும் உக்காராது. பாருங்கள் அந்த இலையிலேருந்து ஒரு பூச்சி பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருப்பாருங்க. பூச்சி வந்து இப்போ தெரித்து ஓடப்போகுது, அது தெரித்து ஓடினாலும் சரி ஓடினாலும் சரி நம்ம பூச்சி பார்த்துட்டு வந்து செடியில் விடக்கூடாது, நம்ம எடுத்து போட்டு நசிச்சிடலாம். அடிச்சு விட்ருலாமா அப்படின்னு கேட்டால் ஒரே நாளைக்கெல்லாம் விட முடியாதுன்னா மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அடிக்கணும். ஒரு டைம் அடிச்சுட்டு விட்டால் ஒன்று ரெண்டு அப்படி அது மேலே படாத பூச்சி மேலே இருந்தால் கூட அது இன்னொரு நாளைக்கு அடிக்கும்போது அது நல்லா வரும். ஆனால் ஒன்று ரெண்டு அடியே பூச்சி நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சுன்னா வந்து அது மறுபடியும் அதை சாப்பிட தான் செய்யும். பாருங்க அந்த பூச்சி வந்து உங்களை சாப்பிடுவோம். பூச்சி அடிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ தெளிச்சு ஓடுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, இதை பிடிச்சே நம்ம அடிச்சிடலாங்க. இது வந்து பத்து கால் பூச்சி தெரியுது. இதிலே பாருங்கள் இன்னமும் டபுள் கலர் பூ மாதிரி இங்கே வந்து வெள்ளையாக வச்சுருக்குது, இங்கே வந்து வெள்ளை கலராக வச்சுருக்குது, இங்கே வந்து பாருங்கள் டபுள் கலர் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்குது. ஒரே செடியில் ரெண்டு கலராக வைக்கிறது, டபுள் கலர் ரோஸ் தான் இது. ஆனால் இந்த பூ வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல, சத்து பத்தா குறைஞ்சால் இந்த மாதிரி பூ வச்சுருக்கு. இது வந்து சத்து பத்தா குறைஞ்சால் தான் இது கலர் வரல, அதனால கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. இந்த பூச்சிக்குள்ளே பாருங்கள் பூக்குள்ளேயும் பூச்சி உட்காந்துருக்கு. பாருங்கள் இதில் தண்டில் பாருங்கள் நல்லா தலையில் நல்லா வருது, தண்டு தலை நல்லா வர்றதுனால இது நல்லா தண்டு தண்டாக வந்து ஒரே சட்டையில் நிறைய பூ வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தண்டு எப்படி பூ வைக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ நினைவு. இப்போ வந்து இது பூச்சிக்கொல்லி நம்ம அடித்து முடிச்சிட்டோம், அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வேருக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வேருக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். வெங்காய தோல் தண்ணி நம்ம மேலே மட்டும்தான் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, வேருக்கு நம்ம ஊற்றிக்கலாம். வாழைப்பழமும் வெள்ளமும் போட்டு செஞ்ச வாழைப்பழ கரைசல் தான் இது. நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி வேணும், மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம வேர் ஊற்றிக்கலாம். வேர் கூத்துறதுக்கு நம்ம வடிகட்ட வேணும், மேலே அடிக்கணும் அப்படின்னா நம்ம வடிகட்டி தான் கட்டணும். வேர் கூத்துறதுனால நம்ம அப்படியே ஊற்றிக்கணும். அடுத்தது வந்து இது கூடவே நம்ம வந்து என்ன போட்டுக்கலாம், மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பூச்சி தாக்கிறதுல நோயும் அதிகமாக இருக்குது. எல்லா உரமும் ஒன்றாவே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாங்க. அது வந்து நம்ம என்ன தண்ணி நீர் உரமாக தான் கொடுத்துருக்குறோம், அதனால் வந்து நம்ம இந்த ஆட்டு சாணம் வரும் மாட்டு சாணம் வரும் மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம மண்ணை தள்ளிவிட்டுருக்கலாம். இதெல்லாம் போட்டு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுருலாம். குச்சி வாங்கி போயிருக்கு, தண்டு நல்லா தெரிய முடியுங்க. மட்டும் ரோஜா செடி பக்கத்தில் விடக்கூடாதுங்க, ரோஜா செடி பார்த்து எல்லாமே எடுத்துடும். இது ஒரு விஷத்தன்மையான பூண்டு, இது நம்மளுக்கு மேலே பட்டால் சொடி சீரன் கூட வர வாய்ப்பு இருக்குது.
பாருங்க நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இது நடற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நடற வீடியோவை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். நடற வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூ வீடியோ நிறைய வேணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.